பிரேசில் நாட்டோட பிரபல பாடகி விமான விபத்துல பலியாயிருக்காங்க. அவங்களுக்கு அந்த நாட்டோட கால்பந்து அணி வீரர்கள் வித்தியாசமான முறையில அஞ்சலி செலுத்தியிருப்பது இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சமூக வலைதளங்கள்ல அதிக பேரால் பகிரப்படுகிற இந்த போஸ்டுக்கு பின்னாடி இருக்க அந்த பாடகி யார் அப்படின்னா, பிரேசில் நாட்டின் பிரபல பாடகி மரலியா மெண்டோங்கா. அவங்க அவங்களோட வயது 26. இவங்க நவம்பர் 5 ஒரு விமான விபத்துல உயிரிழந்திருக்காங்க. மினாஸ் ஜெரைஸ் மாகாணத்துல உள்ள கரட்டிங்கா அப்படிங்கிற இடத்துல ஒரு இசை கச்சேரி ஒன்றை நடத்துவதற்காக விமானத்துல பயணம் செஞ்சாங்க. அந்த விமானத்துல அவரும் அவருடைய சித்தப்பாவும் தயாரிப்பாளரும் விமான சிப்பந்திகள் ரெண்டு பேரும் பயணம் செஞ்சாங்க. ஆனால் கரட்டிங்கா அப்படிங்கிற இடத்தை அடைவதற்கு முன்னாடியே 12 கிலோமீட்டர்லயே பயணித்த விமானம் வந்து விபத்துக்குள்ளா இருக்கு. இந்த கோர விபத்துல அவர் பரிதாபமா உயிரிழந்திருக்காரு. விமானத்துல இருந்த அனைவரும் கூண்டோட பலியாயிருக்காங்க. மறைந்த பாடகி மரலியாவுக்கு 2 லியோ அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தை இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பாடகி மரலியா மெண்டோங்கா 2019 லத்தின் கிராமி விருதை பெற்றவர் ஆவார். செட்டனஜோ என்று அழைக்கப்படும் பிரேசிலிய நாட்டுப்புற இசையில் மிகப்பெரிய பெயர்களில் ஒன்றாக இவரது பெயர் திகழ்ந்தது. இளம் வயதிலேயே பாட தொடங்கி இருந்தாரு. கடந்த ஆண்டு கொரோனா பெருந்தொற்றால் அவரது கச்சேரிகள் பெருசா நடக்கல, ரத்து செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் ஆன்லைன் இசை கச்சேரிகள்ல பங்கேற்றாரு. அவற்றில் ஒன்று யூடியூப்ல 33 லட்சம் பேரால் உலகம் முழுக்க கண்டுகளிக்கப்பட்டது. இதுதான் உலக அளவுல நேரலையில அதிக பேரால் யூடியூபில் கண்டு ரசிக்கப்பட்ட இசை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. பாடகி மரலியாவோட மறைவினால இசை பிரியர்கள் பெரும் சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க. இந்த விபத்து நடப்பதற்கு கொஞ்ச நேரம் முன்னாடிதான் விமானத்துல ஏறிய பொழுது அதை ஒரு வீடியோவா எடுத்து சமூக வலைதளத்துல வெளியிட்டு இருந்தாரு. அந்த வீடியோ சமீபத்துல ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இந்த விபத்து குறித்து விசாரணை நடந்து வருது அப்படின்னு பிரேசில் அதிபர் ஜெயிர் போல் சொனாரா ட்விட்டர்ல சொல்லியிருக்காரு. மரலியா செய்தி அறிந்து மொத்த நாடும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்றைய தலைமுறை பாடகிகள்ல மரலியா சிறந்தவங்க. எங்களுக்கு நெருக்கமான ஒருத்தரை இழந்தது போல் இருக்கு. மரலியாவோட ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்கிறோம் அப்படின்னு பிரபலங்களும் ரசிகர்களும் சமூக வலைதளத்துல தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பிரேசில் அணியின் கால்பந்து வீரர்கள் மரலியாவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமா ஒரு போட்டியின் போது கோல் அடிச்சுட்டு அவங்களுடைய அஞ்சலியை செலுத்திருக்காங்க. அந்த புகைப்படங்கள் இப்ப இணையதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. சமீபத்துல கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் காலை 11 ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போற காட்சிகள் இடம்பெற்றது. ஆனா 11:40 அவர் இறந்துட்டார் அப்படின்னு செய்தி வெளியானது. அதே போல விமானத்துல ஏறும்போது புகைப்படங்களை பதிவிட்ட மரலியா கொஞ்ச நேரத்திலேயே உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கேட்டு ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. என்னடா மனுஷ வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி சோகமான கருத்துக்களையும் பதிவிட்டு வர்றாங்க. மரலியாவோட ஆத்மா சாந்தி அடைய நாமளும் இறைவனை பிரார்த்திப்போம்.